தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன். மீண்டுமாக உங்கள் அனைவரையுமே மாதத்தின் இறுதி நாளிலே சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, மான்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அதிகாரம் 10 இறைவசனங்கள் 1-5 முடிய. இதற்கு பின்பு ஆண்டவர் வேறு 72 பேரை நியமித்து அவர்களை தாம் போகவிருந்த எல்லா ஊர்களுக்கும் இடங்களுக்கும் தமக்கு முன்னே இருவர் இருவராக அனுப்பினார். அப்போது அவர் அவர்களை நோக்கி கூறியது, அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு. ஆகையால் தமது அறுவடைக்கு தேவையான வேலையாட்களை அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள். புறப்பட்டு போங்கள். ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவதைப் போல உங்களை நான் அனுப்புகிறேன். பணப்பையோ வேறு பையோ மிதியடிகளோ எதுவும் நீங்கள் எடுத்து செல்ல வேண்டாம். வழியில் எவருக்கும் வணக்கம் செலுத்த வேண்டாம். நீங்கள் எந்த வீட்டிற்குள் சென்றாலும் இந்த வீட்டுக்கு அமைதி உண்டாகுக என முதலில் கூறுங்கள். அமைதி விரும்புவர் அங்கிருந்தால் நீங்கள் வாழ்த்தி கூறிய அமைதி அவரிடம் தங்கும். இல்லாவிட்டால் அது உங்களிடமே திரும்பிவிடும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவின் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒரு மனிதர் உயிரோடு இருந்தபோதே செய்தித்தாளிலே அவர் இறந்து விட்டார். அதுவும் டைனமைட் வெடிமருந்தை கண்டுபிடித்த சாவு வியாபாரி இறந்து விட்டார் என்று குறிப்பிட்டிருந்தது. தன் மரண அஞ்சலியை தான் உயிரோடு இருந்தபோதே படித்த அந்த மனிதர் அதிர்ச்சி அடைந்து விடுகின்றார். தான் டைனமைட் செய்த மருந்தை கண்டுபிடித்ததை குறித்தும் அதை விற்று கிடைத்த பணத்தை எண்ணி பார்த்தும் அவர் அதிர்ச்சி அடைந்து விடுகின்றார். மனம் வருந்துகின்றார், சிந்திக்கின்றார், இதுவரையிலும் வாழ்ந்த வாழ்க்கை தவறு, இனி வருகின்ற காலத்திலாவது சிறந்த ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி இனி வருகின்ற காலத்திலே தான் கெடுத்த அமைதிக்காக உழைக்க வேண்டும் என்று சொன்னவர்களாக, யார் அமைதிக்காக உழைக்கின்றார்களோ இந்த உலகத்தில் அவர்களுக்கு பரிசு ஒன்றை கொடுப்போம் என்று சொல்லி அவர் ஏற்படுத்திய பரிசு தான் நோபல் பரிசு தொகை. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அவர்தான் ஆல்ஃப்ரட் நோபல் என்பவர். இன்று வாழ்க்கையிலே மனிதனுடைய மகிழ்ச்சிக்கு முக்கியமான ஒன்று அமைதி. அந்த மகிழ்ச்சிக்காகத்தான், அந்த அமைதிக்காகத்தான் மனிதன் உழைக்கின்றான். ஆனால் அந்த அமைதி கிடைக்காத ஒரு சூழ்நிலையானது இன்று அதிகரித்து கொண்டே இருக்கின்றது. எங்கு பார்த்தாலும் வன்முறையாக இருக்கின்றது. எங்கு பார்த்தாலும் அடுத்தவர்களை ஏமாற்றி பிழைப்பதாக இருக்கின்றது. எங்கு பார்த்தாலும் அடுத்தவர்களை கொலை செய்து அவருடைய வாழ்க்கையை அழித்து தான் முன்னேற வேண்டும் என்று எண்ணுகின்ற எண்ணமானது அதிகரித்து கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் அனைவருக்கும் சொல்கின்றார், செல்லுங்கள், செல்லுகின்ற இடத்திலே அமைதி உண்டாகட்டும் என்று சொல்லி அமைதியை உருவாக்குகின்ற மக்களாக, அமைதியை ஏற்படுத்துகின்ற மக்களாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள் என்று தன்னுடைய சீடர்கள் வழியாக இன்று நமக்கு எடுத்துரைக்கின்றார். ஆகவேதான் அமைதியை விரும்புவோர் பேர் பெற்றோர் என்று ஆண்டவர் இயேசு சொல்லியிருக்கின்றார். புனித பிரான்சிஸ் அசிசியார் அவர்களும் அமைதியின் தூதுவனாக என்னை மாற்றும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபித்திருக்கின்றார். இன்றைய நாளிலே தாய் திருச்சபையானது புனித ஜெரோம் அவர்களை, எரோனிமுஸ் அவர்களை நினைவு கூறுகின்றது. அவருடைய இரண்டு வார்த்தைகள் மிக முக்கியமான ஒன்று. ஒன்று, வேதத்தை அறியாதவன் கடவுளையே அறியாதவன் என்று சொல்கின்றார். இரண்டாவதாக, நாம் எப்போதும் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும். கடவுள் நம் முன்னிலையில் வந்தாலும், சாத்தான் நம் முன்னிலையில் வந்தாலும், நாம் சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டே இருக்கிறோம் என்பதை, உழைத்து கொண்டே இருக்கிறோம் என்பதை அவர்கள் பார்க்க வேண்டும் என்று சொல்கின்றார். ஆண்டவர் இயேசு சொன்ன வார்த்தையின் பின்புலத்திலே நாம் பார்த்தோம் என்றால், அமைதியை இந்த உலகத்தில் ஏற்படுத்த வேண்டுமென்றால் இறை வார்த்தையை நீங்களும் நானும் படிக்க வேண்டும். ஏனென்றால் அந்த இறை வார்த்தையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, இறைவன் அந்த அமைதியை எப்படி ஏற்படுத்துவது, அமைதி என்றால் என்ன, அமைதியை ஏற்படுத்த என்னென்ன செய்ய வேண்டும் என்பதெல்லாம் மிக தெளிவாக நமக்கு எடுத்துரைத்திருக்கின்றார். ஆகவேதான் புனித எரோனிமஸ் சொல்வார், அந்த வேதத்தை படித்தால்தான் நாம் அமைதி ஏற்படுத்த முடியும் என்பதனால் அவர் வேதத்தை அறியாதவன் கடவுளையே அறியாதவன் என்று தெளிவாக சொல்கின்றார். அதேபோன்று நாம் ஒவ்வொருவரும் சுறுசுறுப்பாக உழைக்க வேண்டும்.
சமாதானத்துக்காக சிறப்பான்வித்திலே ஆண்டவர் இயேசு நம்மை பெயர்ச்சொல் அழைத்தது இந்த உலகத்திலே சமாதானத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக. அமைதியை கொண்டு போய் கொடுங்கள், குழப்பம் நிறைந்த இடத்திலே அமைதியின் தூதுவர்களாக நீங்கள் இருங்கள் என்று சொல்லி மிக அருமையான விதத்திலே ஆண்டவர் இயேசு அழைப்பு கொடுக்கின்றார். இதனால்தான் புனித எரோனிமஸ் அவர்கள், கடவுளும் சாத்தானும் உங்களை பார்க்க வந்தால் நீங்கள் எப்போதும் உழைத்து கொண்டே இருப்பதை பார்க்க வேண்டும், கடவுள் உங்களை பார்க்க வேண்டும், அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம் என்று சொல்கின்றார். ஆகவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அமைதியை ஏற்படுத்துகின்ற மக்களாக நாம் ஒவ்வொருவரும் வாழ தேவையான வரங்களை தரும்படியாக ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். தளர்ச்சியாக அவர்கள் இருக்கும் பொழுது அவருடைய மனம் திடம் தழைக்க
இருளே சூழ்ந்திருக்கின்ற அவருடைய வாழ்க்கையில் ஒளியை ஏற்றவும் அவர்கள் ஒவ்வொருவரும் உதயத்தை காணவும் நாங்கள் ஒவ்வொருவரும் நல்ல கருவிகளாக இருக்க வரம் தாரும் ஆண்டவரே. இதோ இந்த நாளிலே சீடர்களை அழைத்து எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எல்லோரையும் அனுப்பி நோய்களை நீக்குங்கள், அதே சமயத்தில் சமாதானத்தின் கருவிகளாக திகழுங்கள், எல்லோருக்கும் சமாதானத்தை ஏற்படுத்துங்கள் என்று சொல்லியிருக்கின்றார். இன்றைய உலகத்திலே சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலை அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. அறிவியல் விஞ்ஞானம் அதிகமாக வளர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்திலே எவ்வளவு வேகமாக மனிதன் முன்னேறி கொண்டிருக்கின்றானோ அந்த அளவுக்கு பிரச்சனைகளும் அதிகமாகிக் கொண்டிருக்கின்றது. அமைதி இல்லாத ஒரு சூழ்நிலை அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இறைவா, எங்களெல்லாம் நல்ல ஒரு கருவியாக பயன்படுத்த மாட்டோமே, எங்களெல்லாம் சமாதானத்தின் கருவிகளாக மாற்ற மாட்டோமே. நாங்கள் ஒவ்வொருவரும் குழம்பி போயிருக்கின்ற மக்கள் மனதிலே, தளர்ச்சி அடைந்திருக்கின்ற மக்கள் மனதிலே, வேதனையோடு இருக்கின்ற மக்கள் மனதிலே, சண்டை சச்சரவுகளோடு இருக்கின்ற மக்கள் மத்தியிலே அமைதியின் தூதுவர்களாக, அமைதியின் கருவிகளாக நாங்கள் திகழ்ந்து அதனொழியாக உமது அருளையும் ஆசிரியரையும் எல்லோருக்கும் பெற்றுத்தருகின்ற நல்ல மக்களாக தொடர்ந்து வாழ அந்த நோபல் பரிசை ஏற்படுத்திய ஆல்ஃபிரட் நோபல் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே உண்மையை உணர்ந்ததைப் போன்று நாங்களும் எங்களிடம் இருப்பதை பயன்படுத்தி எல்லா மக்கள் மத்தியிலும் அமைதியை ஏற்படுத்துகின்ற நல்ல தூதுவர்களாக, நல்ல சீடர்களாக விளங்க வரம் தருவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி மன்றாடுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாமுள்ள இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. புனித தோமையாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், புனித தோமையாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், புனித தோமையாரே. இன்று நாங்கள் யாருக்காக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோமோ அவர்கள் எல்லோரையும் ஆசீர்வதிக்க புனித தோமையாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமீன். தேங்க்யூ. காட் பிளெஸ் யூ.